பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கடவுள் உங்களோடு இருக்கிறார். இதனாலின் ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிந்தருள்வார். பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்கலாக்கிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். எபிரேயர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம், 13:8 இந்த வசனத்தை நம்ம நிறைய இடங்களில் நாம் வாக்குத்தமாக அல்லது வீட்டின் நிலைகளிலே நாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். நமக்கு நல்ல ஒரு தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம். கடவுள் அவருடைய தன்மை என்ன, கடவுள் எப்படிப்பட்டவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற மிகச்சிறந்த ஒரு வசனங்க. எபிரேயர் 13:8 நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு அந்த வசனத்தை ஆன்சராக நீங்கள் பதிவு செய்யுங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த எபிரேயர் எழுதின நிருபம், நிருபத்தில் பிடிச்ச ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குங்க. விசுவாசத்தை பற்றி ஒரு அதிகாரமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வரலாறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், கண்டுபிடிங்க. இந்த நாளில் பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாள் காணுகின்ற தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் பைபிள் கியூஸ் எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகளும் நான் வந்து கையில் எழுதினதை இமேஜஸாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அது வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைபிள் சார்ந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளை சந்திக்கலாமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.